ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. அது 1991 வருடம் மகாபெரியவா முதுமை காலத்தில் இருந்தார். அப்போது பக்தர்களுக்கு அவரோட தரிசனம் அதிகமாக கிடைக்கல. ஒரு நாள் மகாபெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் தரப்போகிறாருன்னு தகவல் வந்தது. ரொம்ப நாள் கழித்து பெரியவா தரிசனம்ங்கிறதுனால அன்றைக்கி மகாபெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பக்தர்கள் தங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை குருவுக்கு சமர்ப்பிப்பதற்காக கொண்டு வந்திருந்தா. எல்லாரோட முகத்திலையும் பெரியவா கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டுதலும் இருந்தது. அன்னைக்கு சென்னையிலேருந்து ஒரு தம்பதி 1.5 வயசு பெண் குழந்தையோட பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. புது இடம், சுற்றி புது புது மனுஷா, இதையெல்லாம் பார்த்து அந்த குழந்தை கொஞ்சம் மிரண்டு போயிருந்தது. அன்னைக்கு அளவுக்கு அதிகமான கூட்டம். அந்த கூட்டத்தில் இவாளால் 1 இன்ச்சு கூட முன்னேற முடியல. அதனால் இருந்த இடத்துல இருந்தபடியே மகாபெரியவாளோட திருமுகத்தை எம்பி எம்பி பார்த்து கன்னத்தில் போட்டுருந்தா. ஏங்க இவ்வளோ கூட்டம் இருக்கே, குழந்தைய பெரியவா கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்ட முடியுமாங்க? அந்த தெய்வத்தோட அனுகிரக பார்வை இவ மேலே படுமாங்க அப்படின்னு மனைவி கணவன்கிட்ட ஏக்கத்தோடு கேட்டா. இன்றைக்கி அந்த மகானோட அனுகிரகம் கிடைக்கணும்னு நமக்கு விதி இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். குருவோட பார்வை நம்ம மேலே திரும்புறதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் மகாபெரியவாளையே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டுருந்தார். வழக்கம் போல் மகாபெரியவா அங்கே திரண்டிருந்த பக்த கோடிகளை தன்னோட அனுகிரக பார்வையினால் ஒரு தடவை அலசினார். அடுத்த வினாடி ஒரு சிப்பந்தியை ஜாட காமிச்சு கூப்பிட்ட மகாபெரியவா இந்த தம்பதியை அடையாளம் காமிச்சு அவளை கொஞ்சம் கிட்டக்க கூட்டிட்டு வான்னு சொன்னார். அந்த சிப்பந்தி கூட்டத்தை விளக்கிண்டு ஓடி போய் அந்த தம்பதி கிட்ட விஷயத்த சொல்ல அவளுக்கு ஒரே சந்தோஷம். என்னது, மகாபெரியவா எங்களை கூப்பிடுறாரா? ஆமாம், வாங்கோ சீக்கிரம், உங்களுக்கு தான் உத்தரவு ஆகியிருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வழிவிடுங்கோ வழிவிடுங்கோன்னு சொல்லிண்டு சிப்பந்தி முன்னாடி போக அவர் பின்னாடியே அந்த தம்பதி நடந்து போனா. மகாபெரியவா கிட்ட இவாளை கொண்டு வந்து நிறுத்தின சிப்பந்தி பெரியவாளுக்கு தகவல் சொன்னார். கலியுக தெய்வத்தோட பார்வை தம்பதி மேலே விழுந்தது. இடுப்பில் வச்சுருக்காளே, அது அவளோட குழந்தையான்னு கேளு, தம் பக்கத்தில் இருந்த சிப்பந்திக்கு பெரியவா உத்தரவு. இவ எங்கள் குழந்தை தான் பெரியவா. குழந்தையை பார்த்து பெரியவா புன்னகைத்தார். குழந்தையும் பதிலுக்கு புன்னகைச்சுது. அதுக்கப்புறம் மகாபெரியவா பக்கத்தில் இருந்த ஒரு மூங்கல் தட்டிலேருந்து கொஞ்சம் காஞ்ச திராட்சைகளை அள்ளி சிப்பந்திக்கிட்ட கொடுத்து அந்த குழந்தைக்கிட்ட கொடுக்க சொன்னார். தன்னோட பிஞ்சு கைகளை நீட்டி அத்தனை திராட்சைகளையும் குழந்தை வாங்கிட்டுது. மகாபெரியவா திருச்சந்நிதியிலேயே 2 திராட்சையை எடுத்து குழந்தை வாயில் போட்டுடுத்து வந்த காரியம் முடிஞ்சுடுத்து. அவளுக்கு தேவையானதை கொடுத்துட்டார் மகாபெரியவா. அதுக்கப்புறம் அந்த பரபிரமம் தன்னோட வலது கையை உயர்த்தி இவாளுக்கு விட கொடுத்தது. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்து சென்னைக்கு போகிற பஸ்ஸில் ஏறினா அதுக்குள்ளே அந்த குழந்தை அநேகமாக 7-8 திராட்சையை சாப்பிட்ருப்பா. மகாபெரியவா பிரசாதம் இன்னமும் அவள் கையில் இருந்தது. பஸ்ஸு புறப்பட்டு 5 நிமிஷம் ஆகியிருக்கோம். திடீர்னு அந்த குழந்தை எம்பி அம்மா அப்பாவை பார்த்து அம்மா அப்பான்னு குரல் உயர்த்தி கூப்பிட்டுது. தாயும் தகப்பனும் சந்தோஷம் தாங்காமல் போட்ட வினோதமான சத்தத்தில் ஒரு வினாடி அதிர்ந்து போய் சடன் பிரேக் போட்டு பேருந்தை நிறுத்தினார் டிரைவர். என்ன பிரச்சனையோன்னு டிரைவர் தன்னோட இருக்கையிலிருந்தே திரும்பி பார்த்தார். கண்டக்டர் ஓடி வந்து என்னமான கரிசனத்தோடு விசாரிக்க கண்களில் உடப்பெடுத்து பெறுகிற கண்ணீரோட அந்த பெண்மணி எல்லாரையும் பார்த்து, என் குழந்தை பேச ஆரம்பிச்சிடுச்சுங்க, 1.5 வருஷமாக பேசாமல் இருந்த குழந்தை இப்போ பேசுதுங்கன்னு சொன்னான். ஆமாம், உண்மையாகவே அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பேசவே இல்லை. அவள் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை. ஆனால் அத்தனையும் தாண்டி ஒரு கலியுக தெய்வம் ஒரு காய்ந்த திராட்சையை கொடுத்து பிரச்சனையை தீர்த்துடுத்து. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தையோட அப்பாவுக்கு உத்தியோகத்தில் அடுத்தடுத்து ப்ரொமோஷன், சம்பள உயர்வுன்னு எல்லாமே கிடச்சிது. மகாபெரியவாளுக்கு சுமார் 97 வயசு இருக்கிறப்போ நடந்த அற்புதங்களில் இதுவும் ஒன்று. தன்னை நம்பிக்கையோடு நாடி வர பக்தர்களை பெரியவா ஏமாற்றத்தோடு அனுப்பினதே இல்லை. அதனால் எல்லாரும் அந்த மகானோட திருச்சந்நிதியை தேடி காஞ்சிபுரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்கோ. நிச்சயமாக நமக்கு பெரியவாளோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம்.
ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.